இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம். டிடிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது கார்த்திகை மாத ராசி பலன்களை நம்ம இப்ப பார்க்கலாமா? மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு அதிபதியாகிய புதன் பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருக்கிறதுனால என்ன பலன்கள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல புதனும் சூரியனும் மற்றும் கேதுவோடு சேர்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கும். என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்றது நீங்கள் கன்ஃபியூஷனாகவே இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அஷ்டமத்தில் வர சனி பகவான் நடந்துட்டுருக்குது, அஷ்டம சனியோட பிடியிலையும் நீங்கள் மாட்டியிருக்கீங்க. ப்ளஸ் வந்து இப்போ உங்களுக்கு இப்போ தான் குரு கொஞ்சம் மாறினதுனால சில எண்ணங்கள் இது பண்ணலாம் அது பண்ணலான்ற ஒரு தெளிவு வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு புதனும் வந்து உங்களுக்கு இந்த ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்களே எதிரியாயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. சும்மா வாய் வச்சு சும்மா இல்லாமல் நீ எதுக்கு அது மாதிரி பேசினேன், தேவையில்லாத பிரச்சனை வந்துருச்சு இல்லை அப்படின்ற அளவிற்குலாம் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் வாய் நிதானம் அமைதியாக இருக்கிறது நல்லது. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த புதன் கேது ப்ளஸ் வந்து சூரியன் அங்கே சஞ்சாரி ஒன்றா அதாவது கூட்டு கிரகமாக அங்கே சஞ்சாரிக்கும் பொழுது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத அந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதிலெல்லாம் உங்களுக்கு நீங்கள் சிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கூடுமானவரை இந்த ஜாமீன் கையெழுத்து இதெல்லாம் போடாதீங்க. ப்ளஸ் வந்து உங்களுடைய பார்ட்னர்கிட்ட இருந்தால் சரி அவ்வளோ சீக்கிரமாக எல்லார்ட்டையும் வாக்குறுதியெலாம் கொடுத்துடாதீங்க. தேவையில்லாத வாக்குறுதிகள் கொடுத்து அதுக்கப்புறம் நிறைவேற்ற முடியலன்னா உங்களுக்கு தான் பிரச்சனைகள் ஏற்படும். மீண்டும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்களா, அஷ்டமாதிபதியாகி சனி பகவானும் அங்கேயே ஆட்சி பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு ஆயுளுக்கு எந்த பங்கமும் வராது. அதாவது நித்திய கண்டம் நுப்புர்ண ஆயுள்ன மாதிரி சிறு சிறு விபத்துகள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏன்னா என்ன காரணம்னா, உங்களுக்கு செவ்வாய் பகவானும் ஆறுக்குடையவனாக இருக்கான், அவர் வந்து சுக்கிரன் வீட்லேயும் இருக்கிறதுனால சிறு சிறு பெண்களால் பிரச்சனைகள் அவமானங்கள் இது மாதிரி வாய்ப்பு இருக்கெல்லாம் அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ வந்து வாய் நிதானத்துடன் கொஞ்சம் எதிர்பார்க்கிற இடத்தில் கொஞ்சம் சற்று தள்ளியே இருக்கிறது நல்ல காரியங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு வந்து இந்த உத்தியோகம் செய்பவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அங்கே இருக்கிற சக ஊழியர்களிடம் வந்து அனுசரித்து போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய தொழிலை வந்து நீங்கள் அதாவது உத்தியோகத்தை காப்பாற்ற முடியுங்க. பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க பண்ணக்கூடிய மிதுனராசிக்காரங்களுக்கு தேவையில்லாத கடன் சுமையெல்லாம் ஏற்படும். அதனால் ரொம்ப அத்தியாவசியமான விஷயமாக இருந்தால் மட்டும் நீங்கள் கடன் வாங்குங்க. இல்லைன்னா கடனை வந்து தவிர்த்து உள்ளதை வச்சு எப்படிலாம் நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த மட்டும் யோசிங்க. என்ன காரணம், உங்களுக்கு இந்த மாத கிரக நிலைகள் அவ்வளவு பெருசாக உசிதமாக இல்லை. குருவோட பயிற்சினால வேணால் கொஞ்சம் ஒரு மூச்சு விடுற அளவுக்கு அப்பாடா அப்படின்னு ஒரு சமாளிக்கக்கூடிய திறமை இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க. அதாவது எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் எட்டாம் இடத்துக்கு அதிபதியாக சனி பகவான் அங்கே ஆட்சி பெற்றுவதனாலையும் ஒன்பதாம் இடத்தில் இப்போ குரு பகவான் அங்கே அழகாக பாகிஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் சில விஷயங்களும் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம்லாம் இருக்குது. இரும்புகளால் வந்து ஆதாயம் இருக்குது. எலக்ட்ரிஷியன் தொழில் செய்பவங்க பிளாக் கலர் சம்மந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் மிதுனராசிக்காரங்களாக இருந்தால் ஐ மீன் கேமரா பிஹைண்ட் த ஸ்க்ரீன் சொல்லுவாங்க இல்லையா டைரக்ஷன் இவங்களுக்கெல்லாம் வந்து மிக சிறப்பாகவே இருக்கும். ஏன்னா குரு உங்களுக்கு வந்து அருமையான இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ப்ளஸ் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மிதுனராசிக்காரங்களுக்கும் மிக சிறப்பான பலன்களை வந்து இந்த மாதம் நீங்கள் அனுபவிக்கலாம். எத்தனை நிமிஷம் ஆச்சு? 2 நிமிஷம் ஆகும். உங்களுடைய ராசிக்கு அதாவது தனஸ்தானாதிபதியாகிய சந்திர பகவான் வந்து மாறிக்கொண்டே இருக்கிறதுனால பண விஷயங்களில் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் மிகவும் கவனமாக இருப்பது மிக சிறப்பு. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு அதாவது பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழிற்ஸ்தானாதிபதியாக குரு பகவான் வர்றதுனால அவர் பாகிஸ்தானத்தில் இருக்கிறதுனால தர்ம கர்மாதிபதி யோகம் ன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த தர்மஸ்தானத்தில் இருக்கிறதுனால இப்போ சர்வீஸ் பண்ணக்கூடிய அதாவது ஒரு டாக்டர் தொழிலோ நர்ஸ் தொழிலோ அவர் அட்வொகேட் லைனில் இருக்கவங்களுக்கு மிதுனராசிக்காரங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு இந்த மாதம் ஒரு நல்ல பேர்லாம் உங்களுக்கு வருங்க. ஒரு இப்போ வழக்குகள்னால் அதில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு இருக்கும். அதாவது அட்வொகேட்டாக இருந்தால் ஒரு டாக்டராக இருந்தீங்கன்னா ஒரு பெரிய
ஆப்ரேஷனை வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பண்ணி காமிப்பீங்க. இது மாதிரி விஷயத்தில் அதை தர்ம சிந்தனையுடன் அதை பொது சேவையில் இருக்கக்கூடிய மிதுனராசிக்காரங்களுக்கும் அதாவது அரசியல்வாதியாக இருந்தாலும் ஒரு நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த மாதத்தை அழகாக பயன்படுத்திக்கிங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த சமய கும்பிடணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் சென்னையாக இருந்தால் வந்து போயிட்டு வர்றது நல்ல விசேஷம். ஏன்னா பெருமாளை கும்புறது உங்களுக்கு எப்போதுமே மிகவும் நல்ல நல்ல பழங்களாக தரும். தடைகள்லாம் இருந்தாலும் அல்லது நீங்கள் ஏதோ ஒரு முக்கியமான முயற்சிகள் செய்கிறீங்கனாலும் பெருமாளை கும்பிட்டுட்டு பண்ணுங்கள். முடிஞ்சால் வந்து புதன்கிழமையும் சனிக்கிழமையும் வந்து ஒரு துளசி மாலை சுவாமிக்கு போகிறது ரொம்ப நல்ல விசேஷம். உங்களுடைய அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் என்று பார்க்கும் பொழுது பச்சை நீலம்,